ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஏஎம் வேர்ல்டு. டுடே நான் பார்க்க போகிறது ஷக்கலாக பூம்பம் சீரீஸ் எபிசோட் நம்பர் 5. வாங்க எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம சஞ்சு மேஜிக் பென்சில் மூலமாக நிறைய சாக்லேட் முறை வச்சு சாக்லேட் சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே வெளியே ஹாலில் அவங்க அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சஞ்சுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ், அந்த லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மதியானம் சாப்பிட்றதுக்கு. அப்போ சஞ்சு அம்மா கூப்பிடுறாங்க, சஞ்சு வா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படி சொல்லும்போது சஞ்சு சொல்கிறான், ஆ ஏதோ வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து சஞ்சுவோட அம்மா வந்து சஞ்சுவோட அப்பாட சொல்கிறாங்க, நீங்களும் சீக்கிரம் கிளம்புங்க, உங்களுக்கும் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சஞ்சுவோட அப்பா வந்து சஞ்சுவோட அம்மாட சொல்கிறாங்க, எல்லா நாளும் பார்க்கறதோ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு அப்பா வந்து சஞ்சு அம்மாட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக சஞ்சு அங்கே வந்துடுறான். அப்பா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை, அம்மா கண்ணில் தூசி விழுந்துட்டு அதான் நான் வந்து ஊதி விட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவும், ஆமாம் அம்மா என் கண்ணில் தூசி விழுந்துட்டு இல்லை ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நல்லா ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகேம்மா, ஓகேப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்தா நீ சாப்பிட்டு போ கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சோட அப்பா வந்து சஞ்சுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட்டை. மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்கூல் வேனோட ஹார்ன் சத்தம் கேட்குது. உடனே சஞ்சு அம்மா சொல்கிறாங்க, சஞ்சு உன்னோட ஸ்கூல் வந்தால் வந்துட்டு போல, ஹார்ன் சத்தம் கேட்குது பாரு, இந்த லன்ச் பாக்ஸ் இதை எடுத்துகிட்டு உடனே கிளம்பு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது சஞ்சு அந்த லன்ச் பாக்ஸை வாங்கிட்டு ஓகேம்மா ஓகேப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்புறான். நெக்ஸ்ட் சீனில் இந்த ஜெனிஃபர்ங்க இந்த லேடி வந்து ஸ்பீடாக ஃப்ளாட்குள்ளே என்ட்ரி ஆகுது. அப்படி என்ட்ரி ஆகும்போது அங்கே சஞ்சு ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக வரான். இப்படி ஸ்பீடாக வர்றதில் ரெண்டு பேரும் இடிச்சுக்கிடுறாங்க. இடித்ததில் அந்த லேடி வந்து இப்படி கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோடனே சஞ்சு மேலே பயங்கர கோவம் வருது அந்த லேடிக்கு. ஏன்னா ஏற்கனவே சஞ்சுக்கும் அந்த லேடிக்கும் ஆகவே ஆகாது. வாட்ச்மேன் வாட்ச்மேன் சஞ்சுவை பிடி இப்படி விடாத அது அப்படி அந்த லேடி சொல்லுது. அதுக்குள்ளே சஞ்சு அங்கே வந்து எஸ்கேப் ஆயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் சஞ்சுவோட கிளாஸ் ரூம் காட்டுறாங்க. இங்கே சந்து ஒரு பிளாஸ்டிக் அந்த பள்ளி பொம்மையை வச்சுட்டு அப்படி நேராக நம்ம கருணாட்ட போகிறான். கருணாட்ட போய் அந்த ஃபேக்கான அந்த பள்ளியை கருணாவோட தோளில் வைக்கிறான். அவளுக்கே தெரியாமல் அந்த தோளில் வச்சுட்டு கருணா கருணா பாரு உன்னோட தோளில் ஏதோ இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறான். உனக்கு கருணை என்னது என் தோளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தோன்னே பயந்துடுறா. ஒரிஜினல் பள்ளி நினச்சிக்கிடுறா. ஒரிஜினல் பள்ளி நினச்சிட்டு பயங்கரமாக கத்துறா. வந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன என்னன்னு பார்க்கும்போது எல்லாரையும் பயமுறுத்துறான் நம்ம சந்து. எல்லார்ட்டையும் ஒவ்வொருத்தட்டையாக போய் அந்த பள்ளியை கட்டி ஒரிஜினல் பள்ளி சொல்லி எல்லோரையும் பயமுறுத்திட்டு இருக்கான். எல்லோரையும் டென்ஷன் ஆக்கிட்டுருக்காங்க. அங்கே கிளாஸ்மேட்ஸ் அங்கே எல்லாருமே பயங்கரமாக டென்ஷனாக கத்திட்டு இருக்காங்க. இங்கே சந்து வந்து அந்த ஃபேக்கான அந்த பள்ளியை வச்சு வாழ்ந்துட்டுருக்கான் எல்லார்ட்டையும். அப்போது சஞ்சு வந்து உள்ள கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறான். அவன் எதையுமே கேர் பண்ணல. அவன் பாட்டுக்கு அவன் சீட்டில் வந்து உட்காடுறான். அப்போ நம்ம சஞ்சுக்கு நம்ம சந்து மேலே பயங்கர கோவம் வருது. ஏன் சந்து ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், ஏன் இப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், அவனுக்கு நம்ம எதாவது லெசன் சொல்லி கொடுக்கணும், அவனை சும்மா விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவன் பேக்லேருந்து நோட் பேட் எடுக்கிறான். நோட் பேட் எடுத்து அவன் மேஜிக் பென்சில் மூலமாக அவன் ஏதோ ட்ரா பண்ணுறான். ட்ரா பண்ணி அவன் என்ன ட்ரா பண்ணுறான்னா ஒரு தேல், இதே மாதிரி ஃபேக்கான ஒரு பொம்மை தேல் வந்து அவன் ட்ரா பண்ணுறான். ஆனால் இவன் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக ஒரிஜினல் தேல் வந்துடுது. ஒரிஜினல் தேல் வந்தோடனே பயங்கரமாக சஞ்சு பயந்துடுறான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு அவன் என்ன பண்ணனே தெரியாமல் அந்த நோட் பேடோட அந்த தேர் அப்படி தூக்கி போடுறான். அவன் தூக்கி போட்ட அதே டைம் அப்போ தான் சஞ்சுவோட கிளாஸ் டீச்சர் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. இவங்க ஆக்சிடெண்ட்டாக அந்த தேர் வந்து அவங்க டீச்சர் மேலே விழுந்துருது. உடனே கிளாஸ் டீச்சர் பயங்கரமாக பயந்துடுறாங்க. சஞ்சுக்கு என்ன பண்ணனே தெரில. உடனே கிளாஸ் டீச்சர் பயங்கரமாக கத்துறாங்க, யார் பண்ணா யார் என் மேலே தேலை தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கோவப்படுறாங்க. உடனே சந்து சொல்கிறான், சஞ்சு தான் மேம் பண்ணா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சஞ்சுவை காட்டி கொடுக்குறான். உடனே இங்கே ரித்து சொல்கிறா, இல்லை மேம் சஞ்சு அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னோடனே டீச்சர் வந்து, ரித்து நீ சும்மா நீ அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லி ரித்துவை திட்டுறாங்க. சஞ்சு நீ அப்படி பண்ண உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி சஞ்சுகிட்டே நேராக கேட்குறாங்க. உடனே சஞ்சு, மேம் தெரியாமல் பண்ணிட்டேன் மேம், என்னை மன்னிச்சிடுங்க மேம் அப்படி சொன்னோடனே உடனே டீச்சருக்கு இன்னும் கோவம் வருது. ஒரு டீச்சர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது, ஒரு ஒபீடியன்ஸே உனக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லி சஞ்சுவை பயங்கரமாக திட்டுறாங்க. உனக்கு இது கண்டிப்பாக உனக்கு தண்டனை உண்டு சஞ்சு, நீ ஒபீடியன்ஸ் தான் ஃபஸ்ட் என்னென்னு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஃபுல்லாக நீ பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கணும், அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் சஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் டீச்சர் வாட்ச்மேனை கூப்பிட போகிறாங்க. இங்கே சந்து கூட இருக்க கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் பயமுறுத்துறாங்க சஞ்சுவை. பேஸ்மெண்ட் ரொம்ப இருட்டாக இருக்கும் தெரியுமா, அங்கே பேய் இருக்குது, பெரிய சைஸ் பாம்பு இருக்குது, என்னென்னமோ இருக்குது, அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லி
மேற்கொண்டு நம்ம சஞ்சுவை பயமுறுத்துறாங்க. இங்கே ரித்துவும் கருணாக ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ சஞ்சு அங்கே போய் மாட்டிக்கக்கூடாதே, பாவமாச்சே அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க ரித்துவும் கருணாவும். சஞ்சுக்கு இன்னும் பயமாக இருக்கு ரொம்ப. அதுக்குள்ளே நம்ம கிளாஸ் டீச்சர் வாட்ச்மேனை கூப்பிட்டு வந்துடுறாங்க. உடனே கிளாஸ் டீச்சர்கிட்ட ரொம்ப கெஞ்சுறான். இல்லை கிளா டீச்சர், நான் போகலை டீச்சர், ப்ளீஸ் டீச்சர், நான் தவிர பண்ண மாட்டேன் டீச்சர், பயமாக கெஞ்சுறான். ஆனால் டீச்சர் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி போகிறேன், இன்றைக்கி ஸ்கூல் முடிகிற வரையும் நான் அங்கே தான் இருக்கேன் பேஸ்மெண்ட்டில், உனக்கு அதான் பனிஷ்மெண்ட், அப்போ தான் நீ தவிர பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க நம்ம சஞ்சு மேலே. வாட்ச்மேன் கூட இல்லை மேம் பரவாயில்ல, அவன் பாவம் வந்து பையன் அப்படி சொன்னோடனே இல்லை இல்லை அவன் கண்டிப்பாக இன்றைக்கி பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி இந்த டீச்சர் ரொம்ப கோபமாக நடந்துக்கிட்டுறாங்க சஞ்சு மேலே. உடனே வாட்ச்மேன் அவனை கூப்பிட்டு போன்னு சொன்னோடனே வாட்ச்மேனும் சஞ்சு இழுத்துட்டு போகிறான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சந்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான். நம்ம கருணா மேம்கிட்ட சொல்கிறா, மேம் டீச்சர் வேண்டாம் டீச்சர், அவனுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க டீச்சர் சொன்னோடனே கருணா நீ உட்காரு அப்படி சொல்லிட்டு கருணாவை திட்டுறாங்க டீச்சர். இங்கே நம்ம சஞ்சுவை அந்த மாடிப்படிலேருந்து நம்ம வாட்ச்மேன் இழுத்துட்டு வராரு பேஸ்மெண்ட்குள்ளே அடைக்கிறதுக்கு. நம்ம சஞ்சு எவ்வளவோ போராடுறா, நான் வரமாட்டேன் இந்த பேஸ்மெண்ட்குள்ளே அந்த ரூம்குள்ளே நான் வரமாட்டேன், என்னை விடுங்க விடுங்கன்னு எவ்வளோ ட்ரை போராடி பார்க்குறான். ஆனால் வாட்ச்மேன் விடமாட்டுக்காரு. அந்த சஞ்சுவை கூட்டிகிட்டு வந்து அந்த வாட்ச்மேன் வந்து அந்த ரூம்குள்ளே அடைச்சிடுறாரு, அடைச்சி பூட்டிடுறாரு. இங்கே சஞ்சு வந்து அந்த பேஸ்மெண்ட் அந்த ரூம்குள்ளே வந்துட்டு பயங்கரம் பயப்படுறான். அங்கே ஃபுல்லாக எல்லா இடமும் இருட்டாக இருக்குது, அவனுக்கு என்ன பண்ணனே தெரில. அப்படி ஒரு ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான், உட்காந்துட்டு எல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே ஏதோ பேய் உருவம் நிற்கிற மாதிரி இருக்குது. உடனே பயங்கரமாக அலறான், கத்துறான், வாட்ச்மேன் கதவை துறங்க, வாட்ச்மேன் கதவை துறங்க, உள்ளே பேய் இருக்குது, பேய் இருக்குன்னு சொன்னோடனே வாட்ச்மேன் கதவை துறக்காரு. எங்கே பேய் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அந்த சைடு தான் பேய் இருக்குது பாருங்கள் அப்படி சொல்லி சொல்கிறான். உடனே வாட்ச்மேனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, பேய் இருக்கா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சைடாக அந்த சைடு போகிறாரு. போய் பார்க்கும்போது அது பேய் அது பேய் இல்லை, அது ஒரு மாஸ்க்கு அவ்வளோதான், சரி நீ உள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சஞ்சு வந்து சொல்கிறான், என்னையும் வெளியே கூப்பிட்டு போங்க வாட்ச்மேன், நான் இங்கே இருக்கிறதுக்கு பயமாக இருக்குன்னு சொன்னேன், இல்லை உன்னை வெளியே அனுப்புனா எனக்கு என் வேலை போயிடும், நீ உள்ளே இரு அப்படி சொல்லி அவனை உள்ளே வச்சு திருப்பியும் பூட்டிட்டு போயிடுறாரு வாட்ச்மேன் வெளியே. இப்போ சஞ்சுக்கு என்ன பண்ணனே தெரில, அவனுக்கு பயங்கரமாக இன்னும் அவனுக்கு பயமாக இருக்குது. ஆனால் நம்ம இப்படி பயமாக இருக்கக்கூடாது, நம்ம தைரியமாக இருக்கணும் அப்படி சொல்லி அவனே அவனுக்குள்ள தைரியம் சொல்லிக்கிடுறான். ரூமுக்கு வெளியே இந்த வாட்ச்மேன் பயமாக தூங்கிட்டு இருக்காரு. இப்போ உள்ளே வந்து நம்ம சஞ்சுக்கு வந்து ஒரு ஐடியா வருது, இந்த பேஸ்மெண்ட் ரூம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கிறனால நமக்கு பயமாக இருக்குது, நம்மளுக்கு வெளிச்சமாக ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பயம் இருக்காது அப்படி சொல்லிட்டு அவன் கையில் வந்து அந்த மேஜிக் பென்சில் இருக்கலாம், நம்மளுக்கு ஒரு டார்ச் லைட் வந்து நம்ம உறைஞ்சி பார்க்கலாம், டார்ச் லைட் வரும் அப்படி சொல்லி அங்கே பேப்பரை தேடுறான். அது பேப்பர் அங்கே தேடும் போது அவனுக்கு அந்த பேப்பர் வந்து கிடைக்குது. ஸோ அந்த பேப்பரை வச்சு நம்ம ட்ரா பண்ணுறான், ஒரு டார்ச் லைட் வந்து அவன் ட்ரா பண்ணிகிட்ருக்கான். ட்ரா பண்ணி முடிக்கவும் அந்த டார்ச் லைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். டார்ச் லைட் அவன் கைக்கு வந்துடுது, வந்துடணும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், தைரியமாக இருக்குது, சார் டார்ச் லைட் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்ச் லைட் எடுத்து அதை வந்து ஆன் பண்ணி பார்க்குறான். அப்படி ஆன் பண்ணி பார்க்கும்போது ஆன் ஆக மாட்டேங்கி, ஏன் ஆன் ஆக மாட்டேங்கி என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பின்னாடி அந்த டார்ச் லைட் இருக்க பின்னாடி கவர் அந்த ஓப்பன் பண்ணி பார்க்க உள்ளே பேட்டரி எதுவுமே இல்லை. ஸோ ஓகே பேட்டரி வேணுமேனு சொல்லி பேட்டரி வரைகிறான். பேட்டரி வரைஞ்சால் எனக்கு ரெண்டு பிஸ்கெட் தான் வருது, ஏன்னா பேட்டரி வலி பிஸ்கெட் தானே வருது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு வேறு ஐடியா போடுறான். சரி நம்ம டார்ச் லைட் நம்மளுக்கு ஒத்து வராது, நம்ம வேறு ஏதாவது ஐடியா பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு ஐடியா பண்ணுறான். இப்போ சார் நம்ம கேண்டில் வரையலாம், கேண்டில் வச்சு அந்த வெளிச்சம் போதும் நம்மளுக்கு, கொஞ்ச நாள் நம்ம இங்கே வந்து சர்வியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கேண்டில் வரைகிறான். அவன் வரைகிற மாதிரி கேண்டிலும் வந்துடுது. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கேண்டில் வச்சுட்டு அவன் உட்காடுறான் கொஞ்ச நேரம். ஸோ நம்ம எவ்வளோ நேரம் நம்ம இங்கே இருக்கிறது, நம்மளுக்கு வெளியே போகணும், இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா, சார் இந்த ரூம் கீ கிடச்சா நல்லாயிருக்கும் சாவி, ஸோ ஓகே சொல்லிட்டு அந்த சாவி அப்படி உரையிறான், அந்த கீயை உரையிறான். அவன் உரையவும் கரெக்டாக அந்த கீயும் வந்துடுது. அந்த சாவி அவன் கைக்கு வந்தோடனே அந்த டோரை வந்து அந்த பேஸ்மெண்ட் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவன் வெளியே வரான். வெளியே வந்தால் இங்கே வாட்ச்மேன் வந்து பயங்கரமாக நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ நம்மளுக்கு வந்து லைட்டாக சத்தம் கேட்டாலும் அவர் எழும்பிடுவார் சொல்லிட்டு மெதுவாக அந்த டோரை பூட்டுறான். பூட்டிட்டு மெதுவாக நடக்கிறான், மெதுவாக நடந்து அந்த வாட்ச்மேன் எக்காந்து கூட எழும்பிடக்கூடாதுங்கிறதுல வந்து எழும்பிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு மெதுவாக நடந்துட்டு அப்படியே அவன் வந்து அந்த அப்ஸ்டர்ஸ் ஏறுறான் மாடிப்படி. அப்படி ஏறும்போது திடீர்னு அங்கே ஒரு சார் வராரு. சார் வந்து சஞ்சுவை கூப்பிடுறாரு, கேட்குறாரு கிளாஸ் டைம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை சார் சும்மா தண்ணி குடிக்க வந்தேன்னு இவன் சமாளிக்கிறான். ஸோ ஓகே இந்த நோட்டை வந்து நீ உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுத்துரு சரியா நீங்கள் சொல்கிறாரு. உடனே சஞ்சுக்கு நானா, ஆமாம் நீ தான் போய் கொடுத்துரு உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட சரியா அப்படி சொல்லிட்டு அவர் அந்த நோட்டை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அப்படி கிளம்பிடுறாரு. உடனே இங்கே சஞ்சு வந்து எப்படி இந்த நோட்டை நான் வந்து கிளாஸ் டீச்சர் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு சரி ஓகே என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாடிப்படி ஏறுறான்.
இங்கே நம்ம கிளாஸ் ரூமில் எல்லாம் உட்காந்து படிச்சிட்ருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த சைடு அந்த விண்டோ வழியாக சஞ்சு அந்த சைடு வரான். உடனே இங்கே கருணா கருணான்னு மெதுவாக கூப்பிடுறான். உடனே கருணாவும் அப்படி லைட்டாக திரும்பி பார்க்குறா. உடனே சஞ்சு இருக்கிறத பார்த்துடுறா. இவங்க இப்படி சஞ்சுவும் கருணாவும் இங்கே லைட்டாக அமைதியாக பேசிகிட்டு இருக்கிறத நம்ம சந்து பார்த்துடுறான். உடனே சந்து டீச்சர்கிட்ட சொல்கிறான், டீச்சர் அந்த விண்டோ சைடில் நம்ம சஞ்சு இருக்கான், பேஸ்மெண்ட்லேருந்து வந்துட்டான் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே சஞ்சுவா அப்படின்னு சொல்லி டீச்சரும் விண்டோ சைடு பார்க்குறாங்க. விண்டோ சைடில் பார்த்தா விண்டோ சைடில் யாருமே இல்லை. அதுக்கு அங்கே யாருமே இல்லைன்னொடனே என்ன சந்து அங்கே தான் யாருமே இல்லையே அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. இல்லைம்மா, இல்லை டீச்சர், நான் கண்டிப்பாக பார்த்தேன், அவன் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே ஸோ ஓகே நம்ம எல்லோரும் வாங்க, நம்ம பேஸ்மெண்ட்டில் போய் செக் பண்ணிடலாம் அங்கே இருக்கானா வேறு எங்கேயா இருக்கானான்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் நேராக பேஸ்மெண்ட் கீழே போகிறாங்க. அப்படி எல்லாரும் போகும்போது அப்படியே விண்டோக்கு அந்த சைடு ஒழிஞ்சிட்டு இருக்க சஞ்சு இதெல்லாம் பார்க்குறான். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கன்ஃபார்ம் போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவன் வந்து விண்டோ மூலமாகவே அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரான். அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறான். என்ட்ரி ஆகிட்டு அவன் அப்படியே அவன் சீட்டுக்கு வரான். அவன் கபோர்டில் வந்து ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற அவன் என்னோட நோட் பேட் எடுக்கிறான். நோட் பேட் எடுத்துகிட்டு அவன் ஏதோ ட்ரா பண்ணுறான். அந்த மேஜிக் பென்சில் வச்சு ட்ரா பண்ணி ஒரு பெரிய ஒரு நண்டு மாதிரி ஒரு விஷயம் ட்ரா பண்ணுறான். நண்டு ட்ரா பண்ணுறான். அவன் அந்த நண்டுவை ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம சந்துவோட பேக் எடுக்கிறான், ஸ்கூல் பேகை. ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு என்னையா மாட்டி விட்ட, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு சொல்லிவிட்டு அந்த நண்டு உறைஞ்ச அந்த பேப்பரை அவன் சந்துவோட பேக்கில் வச்சுட்டு நம்ம சார் கொடுத்தாரில் ஒரு நோட்டு, அந்த நோட்டை மேமோட ஹேண்ட்பேக் கிட்டே வச்சுட்டு மேம் பேக்லேயும் ஹேண்ட்பேக் பேக்குள்ளேயும் ஏதோ பேப்பர் வைக்கிறான். இந்த டீச்சரோட ஹேண்ட்பேக்குள்ளே அந்த பேப்பர் வச்சுட்டு அதை ஹேண்ட்பேக் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிரிக்கிறான். டீச்சர் என்னையா பேஸ்மெண்ட்குள்ளே அடைச்சிங்க, நீங்கள் ஹேண்ட்பேக் ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கான். அப்போ தான் இவன் யோசிக்கிறான், ஐயோ பேஸ்மெண்ட்குள்ளே பேஸ்மெண்ட்டை பார்க்க எல்லாம் போயிருக்காங்க, நம்ம எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கான். இங்கே எல்லா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கீழே பேஸ்மெண்ட்க்கு வந்துட்டாங்க. இங்கே வாட்ச்மேன் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க. உடனே வாட்ச்மேன் எழுப்புறாங்க, வாட்ச் எழுப்ப மாட்டுக்கான். வாட்ச்மேன் எந்திரியா தூக்கத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சரும் பயமாக கத்துறாங்க. உடனே வாட்ச்மேன் எந்திரிக்கிறான் தூக்கத்துலேருந்து. இங்கே சஞ்சு மாடிப்பிலேருந்து கீழே வந்துட்டான். இப்போ நம்ம எப்படி உள்ளே போகிறது, அங்கே ஃபுல்லாக வாட்ச்மேன் கிட்ட டீச்சர் பேசிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது இவனுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த இடம் ஃபுல்லாக புகை மட்டுமே கிளப்பி விட்டால் நம்ம அந்த டைமை யூஸ் பண்ணி உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மேஜிக் பென்சில் வச்சு அந்த புகை மட்டும் அந்த உரையிறான், ட்ரா பண்ணுறான். அப்படி ட்ரா பண்ணவும் அந்த இடம் ஃபுல்லாக புகை மட்டமாயிருது. இங்கே அவங்க டீச்சரும் வாட்ச்மேனும் பேசிகிட்டு இருக்க இடத்துலையும் ஃபுல்லாக அந்த புகை வந்து ஃபுல்லாக வந்துடுது, எல்லா இடத்துலையும் வந்துடுது. உடனே உங்களுக்கு பார்க்கவே முடியலை. இந்த டைமை யூஸ் பண்ணி சஞ்சு என்ன பண்ணுறான்னா, அந்த அப்படியே பேஸ்மெண்ட் அந்த ரூம்குள்ளே போயிடுறான். இங்கே வாட்ச்மேன் வந்து டீச்சருக்கு அந்த டோர் ஓப்பன் பண்ணி, நம்ம சஞ்சு இங்கே தானே இருக்கான் பாருங்கன்னு சொல்லி சஞ்சுவை காட்டுறான். உடனே டீச்சர், ஆமாம் சஞ்சு இங்கே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி சந்துவை கூப்பிட்டு, என்ன சொன்ன, ஏன் பொய் சொல்கிறியா, சஞ்சு இங்கே தானே இருக்குன்னு இங்கே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி சந்துவோட காது திருக்குறாங்க. சந்து நம்ம சஞ்சுவை பார்த்து முறைக்கிறான், பதிலுக்கு நம்ம சஞ்சுவும் முறைக்கிறான். அண்ட் டீச்சர்கிட்ட திருப்பியும் சொல்கிறான், இல்லை டீச்சர், நான் சஞ்சுவை நான் பார்த்தேன் விண்டோ சைடில் அப்படி சொல்லும்போது நம்ம டீச்சர் வந்து திட்டுறாங்க, சந்து போய் சொல்லாது, அவன் இங்கே பேஸ்மெண்ட்டில் இருக்கான் கன்ஃபார்ம் ஆகிட்டு சொல்லி நம்ம இங்கே வந்து பார்த்துட்டோம்ல, திருப்பியும் போய் சொல்கிறேன் போ அப்படி சொல்லிட்டு நம்ம சஞ்சுவையும் சொல்கிறாங்க, உன் பனிஷ்மெண்ட் இதோட முடிஞ்சு நீயும் கிளாஸ்க்கு வான்னு சொல்லி கிளாஸ்க்கு வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதேமாதிரி சஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆகிட்டு எல்லோரும் அவங்கவுங்க சீட்டில் வந்து உட்காடுறாங்க. சந்து அவன் சீட்டில் வந்து உட்காந்துடுறான். உட்காந்துட்டு நோட் எடுக்கிறதுக்காக அவன் ஸ்கூல் பேக்கை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி நோட் எடுக்கிறான். அப்படி நோட் எடுக்கும் போது அதில் இவ்வளோ பெரிய நண்டு இருக்குது. அந்த நண்டை பார்த்துட்டு பயங்கரம் பயந்துடுறான், பயங்கரமாக கத்திடுறான். அவன் கத்துறதை பார்த்து கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கத்துறாங்க, கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக கத்துறாங்க. உன் டீச்சர் வந்து கேட்குறாங்க, ஏன் கத்துறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இங்கே கருணா சொல்கிறா, டீச்சர் சந்து தான் டீச்சர் கத்துனான், அவன் கத்துற சத்தம் கேட்டு நாங்களும் பயந்து கத்திட்டோம் அப்படின்னு சொல்கிற கருணா. உடனே நம்ம டீச்சர் கேட்குறாங்க, ஏன் சந்து கத்துனாரு கேட்கும்போது சந்து டீச்சர்கிட்ட சொல்கிறான், டீச்சர் நான் நோட் எடுக்கலான்னு பேக் ஓப்பன் பண்ணேன், ஓப்பன் பண்ணும்போது நோட்டையும் சேர்த்து இந்த நண்டும் வந்துடுச்சு, இந்த நண்டு எப்படி என் பேக்குள்ளே வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, அதை பார்த்துட்டு பயத்தில் பயங்கரமாக கத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே டீச்சர் சொல்கிறாங்க, நண்டெல்லாம் யாராவது ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வருவா எடுத்துகிட்டு வருவாங்களா, அந்த நண்டு இங்கே எங்கேயும் வக்கீல விட்டுறாத, அதோடய பேக்லேயே வச்சு பேக்லேயே வச்சுடு, லாக் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவனும் அதே மாதிரியே பேக்குள்ளே அந்த நண்டை வச்சு அப்படியே லாக் பண்ணிடுறான். அப்படியே டீச்சர் வந்து அந்த டேபிளுக்கு வந்து பார்க்குறாங்க, அந்த டேபிள் நோட் இருக்குது. உடனே நம்ம பேஸ்மெண்ட் போகும்போது அந்த சார் வந்து நோட்டை இங்கே வச்சுட்டு போயிருப்பார் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அந்த நோட்டை அந்த சைடில் வச்சுட்டு அந்த ஹேண்ட் ஓவன் பண்ணுறாங்க.
ஓப்பன் பண்ணிட்டு பயங்கரமாக கத்திடுறாங்க. ஏன் கத்துறாங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு பெரிய எலி வந்து நிற்குது. இந்த எலியை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸும் பயப்படுறாங்க, டீச்சரும் பயப்படுறாங்க. இப்போ டீச்சருக்கு பயங்கர கோபம் வருது, பயங்கரமாக கத்துறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, யார் இந்த வேலையை பண்ணது, யார் என் ஹேண்ட்பேக்குள்ளே இந்த எலியை வச்சது, சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்கும்போது நம்ம சஞ்சு சொல்கிறான், சந்து தான் டீச்சர் வச்சான், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே சந்து, நான் பண்ணல டீச்சர், நான் இப்படி பண்ணலை டீச்சர் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சஞ்சு திருப்பி சொல்கிறான், இல்லை இல்லை சந்து தான் பண்ணான், நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே டீச்சருக்கு பயங்கர கோபம் வருது சந்து மேலே. சந்து, நீயே அப்படி பண்ண, உனக்கு ஏன் இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி தேவையில்லா விஷயம்லாம் பண்ணுற, உனக்கு அடுத்து பனிஷ்மெண்ட் இருக்குது, நீ இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக நீ தான் பேஸ்மெண்ட்டில் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி வாட்ச்மேனை கூப்பிட்றாங்க. வாட்ச்மேனை கூப்பிட்டு சந்துவை இழுத்துட்டு போங்க, இன்றைக்கி ஃபுல்லாக பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாட்ச்மேனுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. உடனே சந்துக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது, பயங்கர பயப்படுறாங்க. இல்லை இந்த ஆர்டரை கேட்டோடனே ரித்துவும் கருணாவும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இங்கே சந்து பயங்கரமாக நம்ம டீச்சர்கிட்ட கெஞ்சிறான், இல்லை டீச்சர் வேறு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணுறேன், இது மட்டும் முடியாது டீச்சர், நான் ரொம்ப பயமாக இருக்குது டீச்சர், வேணாம் டீச்சர் அப்படின்னு சொல்கிறான் நம்ம சந்து. ஆனால் டீச்சர் கேட்க மாட்டேங்க. வாட்ச்மேன் சந்துவை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி வாட்ச்மேனுக்கு ஆர்டர் போட்டோன்னே வாட்ச்மேனும் சந்துவை கூட்டிகிட்டு போயிடுறான். இங்கே நம்ம ரித்துவும் கருணாவும் நம்ம சந்துக்கு பாய் பாய் போயிட்டு வா பத்திரமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம சஞ்சுவும் சந்துக்கு பாய் பாய்ன்னு திருச்சிட்டே சொல்கிறான். ஸோ அதோட இந்த எபிசோட் முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.